அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க தீபா. இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பாமஸ்டன்ன்ற ஒரு இடத்துலதான் நிக்கிறோம். இங்க இருக்கிற ஒரு அக்கா வந்து தன் பிள்ளைக்கு வந்து உடல்நல குறைவு, தங்களை வந்து ஒருக்கா பாத்துட்டு போங்க, பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய தோணினா செய்யுங்க எல்லாம் சொல்லி ஒவ்வொரு நாளுமே போன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாட்ஸ்அப்ல போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அந்த பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் கட்டாயமா போய் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசை. அதே நேரத்துல சுவிஸ்ல இருக்கிற ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு 30,000 ரூபாய் காசு தந்து வச்சிருந்தாரு. யாருக்காவது உதவி தேவைப்பட்டா இதை செய்யுங்கண்டு அந்த பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாவே அந்த பிள்ளை மெலிஞ்சு ஒரு வாடி போன பிள்ளையா இருந்துச்சு. அதனால முதல் கட்டமா அவங்களுக்கு ஏதாவது அத்தியாவசிய உதவியை செய்வோம்ன்றதுக்காக இன்றைக்கு நாங்க போய் கொண்டிருக்கிறோம். வாங்க தொடர்ந்து போவோம். போயிட்டு அந்த குடும்பத்தோட சந்திச்சு அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யலாம்ன்றத பார்ப்போம். அக்கா வணக்கம். உங்களோட பேர் என்ன? மதிவதன். எத்தனை வயசு உங்களுக்கு? 32 வயசு. 32 வயசு. நீங்க யார் யார் வீட்டு இருக்கிறீங்க? அப்பா, தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. நான், மகன். இவங்க இவங்க தான் மூத்தவங்களா? இல்லை, மகன். ஆ, உங்களோட கணவர் எங்க? அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. பிறந்தவங்க பிறகு இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கதைக்கிறதே இல்லை. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ பிறந்ததுலேருந்தே இப்படி தானே இல்லை இடையில இப்படி என்ன பிரச்சனை ஐயா? மூளையில் தண்ணினால பட்டை போட்டிருக்கிறாங்க. ஆ, அது வெளியாக தான் இப்போ தண்ணியெல்லாம் இறங்குது. நல்ல பெருசாக இருந்துச்சு, இப்போ சின்னதாகிருச்சு. நடக்காம கிடைக்காம ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. இப்படியே தான் இருப்பாங்க. இப்படியே தான் இருப்பாங்க. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? உங்களுக்கு 9 வயசு. அடுத்த மாதம் 10 வயசு ஆகும். இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்வீங்க நீங்கள்? சாப்பாட்டுக்கெல்லாம் அப்போ தான். இப்போ இவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு வரீங்களா இவங்கள? இப்போ கொண்டு போகிறதில்ல, கஷ்டம் அப்படிங்கிறதுனால கொண்டு போகிறதில்ல. எங்கே கொண்டு போனிஞ்சிருந்து? கண்டி ஹாஸ்பிட்டல். கதைக்கிறதெல்லாம் விளங்குமா உங்களுக்கு? கதைக்கிறது கொஞ்சம் விளங்கும். என்ன பேர் உங்களுக்கு? ஆதித்யா. ஆதித்யா, மற்றபடி இப்படியே தான் தூக்கி வச்சிருக்கேன். கையெல்லாம் இப்படியே தான் இருக்கு. கையெல்லாம் இப்படியே தான் இருக்கு. என்ன விருப்பம் உங்களுக்கு சாப்பிட? ஆமா, ஐயா ஆதித்யாவுக்கு என்ன விருப்பம் சாப்பிட? ஆ, ஹலோ ஆதித்யா, என்ன விருப்பம் உங்களுக்கு சாப்பிட? சேர மாட்டாங்க. அழுவாங்களா யாரும்? அப்ப நீங்க உள்ள விட்டுருங்க. உள்ள விட்டுருங்க, உள்ள விட்டுருங்க, நாள் உள்ள விடுங்க. நீங்க விட்டுட்டு வாங்க, விட்டுட்டு வாங்க, விட்டுருவாங்க. அளவு வேணாம், நீங்க போங்க, போங்க, உள்ள போய் படுங்க. சரி சரி, போங்க, போங்க, கொண்டு போங்க, உள்ள கொண்டு போங்க, விட்டுட்டு வாங்க. அந்த கதை சத்தம் அதுதான் கேட்க கூடாது. தூக்கி வச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்காது, அழுகுவாங்க. மற்றபடி அப்படி படுக்கையிலதான் இருப்பாங்க. படுக்கையிலேதான் இருப்பாங்க. அப்படி இருக்கதான் உங்களுக்கு விருப்பம். தூக்குனா அழுகுவாங்க. சாப்பாடு விட்டுக்குள்ளதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவாங்க? சாப்பிடுவாங்க. சாப்பாடு ஊட்டுற நேரம் கொஞ்சம் கஷ்டம். தொண்டைக்கு கீழே போகிறது கொஞ்சம் கஷ்டம்னால அழுக்குவாங்க. தொண்டைக்கு கீழே சாப்பாடு என்ன காரணத்துக்காக? பட்டை போட்டிருக்கோம், பட்டை போட்டிருக்காங்க, வீட்டு போட்டிருக்காங்க. ஆ, இதோட போட்டிருக்குறாங்க. அப்போ கழிவு வந்து அந்த பட்டையால் தான் வெளியாகி கொண்டிருக்காங்க அவங்களோட. அப்போ இப்போ நீங்கள் எங்கேயுமே வேலைக்கு போகிற இல்லையா? என்னதுக்காக நீங்கள் வேலைக்கு போகிற இல்லை? பாபா பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை. நானும் வேலை இல்லாம அவர் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால நாங்கள் சேர்த்துருக்குறீங்க. இப்போ அங்கே போர்டிங் காசு எல்லாம்? போர்டிங் காசு கொடுக்க தேவையில்லை. தேவையில்லையா? எல்லாமே ஃப்ரீ உங்களுக்கு. அங்கே ஸ்கூல்ல எல்லாம் ஸ்கூல் நல்லா படிப்பாரா? நல்லா படிப்பாரு. இப்போ இங்க லீவுக்கு வந்துட்டு போவாரா இல்லை நீங்க போய் பாரு? நான் போய் தான் பார்த்துட்டு வருவேன். அவர் இங்க வரமாட்டார். என்னதுக்காக அவர் இங்க வரமாட்டாரன்னா? இங்க வந்தா மறுபடியும் போக மாட்டேன்னு சொல்லி அடமடிப்பாரு. அப்படிங்கிறதுனால அங்க உங்களுக்கு சொந்தக்காரர் யாரும் இருக்காங்க? போர்டிங்ல தான் இருக்கிறாரு. இப்போ தங்கச்சிக்கு லாஸ்டாக கொண்டே இப்போ கடைசியாக கொண்டே ஹாஸ்பிட்டலில் இப்போ காட்டினீங்க? கடைசியாக போன வருஷம் மாதிரி, போன வருஷம் 4ஆம் மாதம் மாதிரி கொண்டு போவேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போகவே இல்லை? என்ன வசதி இல்லைன்றது? வசதி இல்லைன்னு. என்ன செய்வாங்க கொண்டு போனால்? ஒவ்வொரு முறையும் கொண்டு போனால் வந்து மறந்துலாம் எதுவும் தரமாட்டாங்க. சும்மா தலையை மட்டும் அளந்துட்டு அனுப்பி விட்டுருவாங்க. மறந்துலாம் எதுவும் தரமாட்டாங்க. தலையை அளந்தெடுப்பாங்க. அளந்து எடுத்துட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ ஆரம்பத்தில் தலை இருந்த சைஸை விட இப்போ குறைவு? குறைவு. இப்போ பரவாயில்ல. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க? இது மாற்றவே இல்லாது, இப்படியே தான் இல்லாதான் இப்படியே தான் இருப்பாங்க. இப்போ சாப்பாடெல்லாம் இப்படி தான் நீங்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கணும்.
இந்த சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படி எல்லாம் இல்ல. எக்சர்சைஸ் எதுவும் கொண்டு செய்யுங்க அப்படி ஒண்ணுமே சொல்லி இல்லையா? சொல்லி இருக்கிறாங்க, அதை வீட்டுல செய்வோம் கொஞ்ச நாள். இப்ப அவங்களை தூக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும், தெரியாது தானே அப்படின்னு அழுகுறாங்க. பாருங்க நீங்க பாத்துக்கலாம், அப்புறம் அழுகுவாங்க. அதுக்கப்புறம் ஓகே ஆயிரமா. பழுகிறதால ஒரு பிரச்சனையும் இல்லையா? பெண்ணண்டா தங்கச்சியையும் வச்சுக்கொண்டு நீங்க சொல்ற மாதிரி, சரி தங்கச்சியின் வேலை பார்க்கணும், அவங்களோட வீட்டு அவங்களோட எல்லாமே நீங்க தான் பாக்கணும். உங்களால வந்து வெளியில எங்கேயுமே வேலை போகலாம். வீட்டுல இருந்து ஏதாவது வேலை செய்யணும் முயற்சி செய்து பாத்தீங்களா? தையல் ஏதாவது தைக்க தெரியுமா? தெரியும், அந்த அளவு தைக்க தெரியும். இருந்தாலும் வசதி குறைவு, மிஷின் எல்லாம் வாங்கணும். ஆஹ், மிஷின் வாங்கணும்ன்றதுதான். ஆனா தையல் எல்லாம் தெரியும், வடிவம் சட்டையெல்லாம் தைப்பீங்க. இப்ப வேற ஏதாவது அதை விட சுய தொழில் வீட்டுக்குள்ளேயே இருந்து செய்யலாம் அப்படி யோசிக்கல? அதை விட சுய தொழில்னா இங்க ரொம்ப வசதி குறைவு தானே, இடம் வசதி குறைவு. கோழி வளர்க்குறது அப்படிதான் நினைச்சேன், இடம் வசதி குறைவு. இங்கிட்டும் நம்மளுக்கு வசதி இல்லை, பெண்ணுக்கும் வசதி இல்லை. நம்ம வீட்டுல ரெண்டு குடும்பம் இருக்கிறோம், பெரியம்மா இருக்கிறாங்க, நாங்களும் இருக்கிறோம். இப்போ அப்படி வசதி குறைவுனால அவங்களோட அவங்களும் இருக்கிறாங்க, குடு குடும்பமா எல்லாரும் சேர்ந்து இருக்கிறீங்க. அப்ப அவங்க யார்ட்டையாவது தங்கச்சியை விட்டு நீங்க வேலையை போலாம்னு செய்ய முயற்சி செய்ய? அம்மா தான் பாத்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள், அப்ப நான் வேலை செஞ்சேன். இப்ப அவங்களுக்கும் கஷ்டம், பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களை. நீங்க தான் தங்கச்சியோட ஃபுல்லாவே மணக்கறீங்க. இவங்க வந்து கணவர் இல்ல, அக்காவும் அக்காவுக்கு ரெண்டு பிள்ளைகள், அதுல ஒரு பிள்ளைக்கு தான் உடல் நலம் குறைவு. அவங்க பிறந்ததுல இருந்தே அப்படிதான் இருக்கிறாங்களா? அவங்கள பார்த்து கொள்றதாலதான் அக்காவால வந்து வேலை செய்ய முடியாது. அப்ப அதனால அக்காட மூத்த பிள்ளையை கொண்டே மட்டக்களப்புல இருக்கிற ஒரு போர்டிங்ல விட்டுதான் படிப்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கான உதவிகளோ இல்ல எங்கேயாவது வேலைக்கு போறதுக்கு வருமானத்துக்கு எல்லாம் ஒன்றும் இல்ல. இப்ப மட்டும் அக்காட அப்பா தான் இந்த மூன்று ரெண்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கொண்டு அதே நேரத்துல அக்காவையும் பார்த்துக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஒரு ஆளுட உழைப்புலதான் இந்த குடும்பமே ரன் ஆகி கொண்டிருக்கு. எங்கள்ட்ட போன் பண்ணி கதைச்சிருந்தாங்க, இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு, எங்களோட குடும்பத்தை ஒரு நாள் வந்து பாப்பீங்களான்னு. அவங்க போன் பண்ற நேரம் நாங்கெல்லாம் யாழ்ப்பாணத்துல இருந்த வந்த உடனே அக்கா வந்து பாத்துட்டோம். இப்ப அவங்களுக்கு முதல் கட்டமா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுப்போம். அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து அவங்களை இந்த இடத்துல இருந்து வாழ்வாதார ரீதியா உயர்த்தி விடுறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படி யோசிச்சுட்டு கட்டாயமா செய்வோம். எங்களுக்கு சுவிஸ்ல இருந்து பீல் மாநிலம், அதாவது நகுலேந்திரன் நிலன் என்ற விட அஞ்சாவது பர்த்டேக்காக யாருக்காவது கொடுத்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி எங்களுக்காக ஒரு 30,000 ரூபாய் காசு தந்திருந்தாங்க. அதை வச்சுக்கொண்டுதான் இங்க இவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை முதற்கட்டமா வேண்டி கொடுத்துருக்கேன். அவர் தன்னோட மகண்ட பர்த்டேக்காக, அந்த மகண்ட பர்த்டே நேரம் யாராவது இதை வச்சு பயன்பெறணும், இன்றைக்கு அந்த காசு எடுத்துதான் இந்த அக்காவுக்கு தேவையான முதற்கட்டமா அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கிறேன். கொடுங்க, இருங்க இருங்க, நீங்க இருந்துருங்க. எனக்கு மட்டக்களப்புல ஒரு அண்ணாதான் போன் நம்பர் இருக்குங்க. அப்படியா? இல்லங்க பேரு நிரோஷன் என்ன சொன்னார். நான் இதுல சோப் பிரிங்க் எல்லாமே இருக்கு, இதுல அரிசி இருக்குக்கா. வாங்கி தந்தா ஓகேயா இல்ல ஏதாவது குறை இருக்கா? இல்ல குறை ஒண்ணும் இல்ல, இந்த உதவி செஞ்சுட்டு பெரிய விஷயம். என்னண்டாக இப்ப இந்த உதவியை செய்ய சொல்லி, அதான் நான் சொன்னேன், சுவிஸ் மாநிலத்துல இருக்கிற ஒரு அண்ணா வந்து தன்னோட மகன் அஞ்சாவது பர்த்டேக்காக எங்களுக்கு ஒரு சிறு உதவி, சிறு தொகை ஒன்று தந்து வச்சிருந்தாங்க. அதை வச்சு கொண்டுதான் இன்றைக்கு இந்த உதவியை நாங்கள் உங்களுக்கு செய்திருக்கிறோம். உங்களுக்கும் அவங்கள தெரியாது, என்ன நீங்க முகம் பார்த்ததே இல்லை, பட் அவங்க எங்களை இப்ப எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாங்க. நீங்க ஏதாவது அவங்களுக்கு சொல்ல விரும்பினா தாராளமா சொல்லலாம். இந்த இடத்துல ரொம்ப நன்றி தான் சொல்லணும், இப்படி ஒரு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இதுல தான் படிப்பாங்களா? இதுல தான் எங்களை போடுறது. ஏன் இதுல தான் படிப்பாங்க? இல்ல இப்ப கட்டில் அப்படி கட்டில் உடஞ்சி
இன்றைக்கு எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த குடும்பத்துக்கு உதவின்றது அவசரமாக தேவைப்படுது. ஏன்னா அந்த அக்கா வந்து தன்னோட ரெண்டு பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு ஒரு பிள்ளைய பார்க்கலான்றதுக்காக மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு போர்டிங்கில் அனுப்பி படிப்பிக்கிறாங்களாம். அப்போ அந்த தம்பிக்கு மாதம் மாதம் ஏதாவது காசு உதவி செய்யணுமெண்டெல்லாம் அவங்களுக்கு ஆசை இருக்குது. ஆனாலும் அது கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. ஏன்னா அந்த அக்காட அம்மா அப்பா தான் அந்த அக்காவை இப்பயும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கணவரால் கைவிடப்பட்டதுக்கு பிறகு அந்த அக்கா உண்மையாகவே வறுமை கோட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா அந்த பிள்ளை எப்படி வளர்க்குறன்னு தெரியாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இன்றைக்கு நாங்களும் போய் சந்திச்சிருக்கிறோம். அவங்களுக்கு அவசரமாக உதவி தேவைப்படுதுன்றனால நகுலேந்திரன் நிலண்டா 5வது பர்த்டேக்காக சுவிஸ்லேருந்து எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த அந்த 30,000 தொகையை வச்சு இப்போ அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம். அவங்க வீட்டிலேருந்து ஏதாவது தொழில் செய்கிறதுக்கு விருப்பம். ஏன்னா வீட்டையே இருந்து தொழில் செய்தாங்கன்னா அந்த பிள்ளையையும் பார்த்துக்கொண்டு அந்த அக்கா வீட்டை அந்த பிள்ளையோடய இருப்பாங்க. அந்த அக்கா ஆசைப்படுற மாதிரி அந்த பிள்ளைக்கு அவங்க பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா அந்த அக்கா தான் அந்த பிள்ளைக்கு முழு வேலையுமே செய்யணும். அந்த குட்டிக்கு தேவையான எல்லா வேலையுமே அக்கா செய்யணும்னா அக்கா வீட்டில் இருந்தால் ஏதாவது தொழில் செய்யணும். அதனால அக்கா என்னென்ன தொழில் செய்யலாம்ன்றதை நீங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.